வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு ரஸ்மலாய் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ரசகுல்லா 10, பால் அரை லிட்டர், சீனி 1/4 கப், பாதாம் 6, பிஸ்தா 6, ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன், குங்குமப்பூ கொஞ்சம். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். முதல்ல பாலை நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும். 1 லிட்ரு பால் காய்ச்சினீங்கன்னா அது 1/2 லிட்ரு, அந்த கணக்குக்கு காய்ச்சிக்கிட்டு அந்த சூடான பாலில் குங்குமப்பூவை கொஞ்சம் போட்டு ஊற வச்சு வச்சுக்கணும் சைடில். இப்போ முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இது எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி அதில் போட வேண்டியது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். பால் பாதியாக ஆன பிறகு சீனியை போட்டு நல்லா அது கரையிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டு இந்த நறுக்கின பருப்பெல்லாம் போட்டு காய்ச்சணும். அது நல்லா ஒரு கொஞ்ச நேரம் கொதித்த உடனே பாலில் குங்குமப்பூ ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு அதில் அந்த பாலில் கலக்கி விட்டோன்னா ரப்பரின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரெடி. இப்போ ரசகுல்லா ரெடிமேடாக வாங்கி வச்சுருந்தா அதில் உள்ள ஜீராவெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு இந்த கொதிக்கிற பாலில் அதை போட்டு ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டால் போதும், ரசமலாய் ரெடி. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரசகுல்லா நீங்களே பண்ணியும் இந்த ரசமலாய் செய்யலாம், இல்லை ரெடிமேடாக வாங்கி அந்த ஜீராவை புழிஞ்சிட்டும் செய்யலாம். என் சேனல்லே ரசகுல்லா எப்படி செய்கிறதுங்கிறதையும் போட்டிருக்கேன், அதையும் பார்த்து அது அந்த மாதிரி செஞ்சிட்டும் ரசமலாயில் போடலாம். ரசமலாயில் போடணுன்னா உருண்டையாக செய்யாமல் தட்டையாக செஞ்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல புதிய ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.